தற்போதைய ஆண்மை செய்தி கடலூர் காராமணிக்குப்பம் பகுதியில் அமைச்சர் பொன்முடியின் கார் தாறுமாறாக ஓடி விபத்தில் சிக்கியுள்ளது. தற்போதைய ஆண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாறுமாறாக ஓடி அமைச்சரின் கார் விபத்தில் சிக்கியுள்ளது. தற்போதைய ஆண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் காராமணிக்குப்பம் பகுதியில் அமைச்சர் பொன்முடியின் கார் தாறுமாறாக ஓடி பெரும் விபத்தில் சிக்கியுள்ளது. அமைச்சர் பொன்முடியின் கார் மோதியதில் இரண்டு இளைஞர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் பொன்முடியின் கார் மோதியதில் இரண்டு இளைஞர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், இந்த விபத்து குறித்த விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம் மோனிஷா. கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பம் என்ற இடத்துல உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியோட கார் விபத்துல சிக்கியிருக்கு. கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இரண்டு ஆண்டு திமுக ஆட்சியினோட சாதனை விளக்க பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு அவர் வந்து விழுப்புரத்திற்கு கார் வழி மூலமாக சென்று கொண்டிருந்தார். அப்போது கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பம் என்ற இடத்துல வரும்போது சாலையின் குறுக்கே வந்த இரண்டு சக்கர வாகனம் மீது அமைச்சர் பொன்முடியோட கார் மோதியது. இந்த விபத்துல வந்து இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கார். மற்றொருவர் சிறு காயத்தோட உயிர் தப்பினார். காயமடைந்த இரண்டு பேரையும் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அமைச்சரோட பாதுகாப்பு வாகனத்திலேயே அழைத்து செல்றதாக கூறப்பட்டது. இந்த விபத்துல அமைச்சர் பொன்முடி காயமின்றி உயிர் தப்பியிருக்காரு. படுகாயமடைந்த ஒருவர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்போது பார்த்தீங்கன்னா மேல் சிகிச்சைக்காக கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடலூர் அரசு மருத்துவமனையிலும் அந்த தனியார் மருத்துவமனையிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டிருக்காங்க. திமுகவுடைய இந்த சம்பவம் வந்து பெரும் ஒரு பாலகிருஷ்ணன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. விபத்தில் அமைச்சர் பொன்முடி காயம் இன்றி தப்பினார். தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் காராமணிக்குப்பம் பகுதியில் அமைச்சர் பொன்முடியின் கார் தாறுமாறாக ஓடி விபத்தில் சிக்கியுள்ளது. அமைச்சர் பொன்முடியின் கார் மோதியதில் இரண்டு இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.